ஹலோ வியூவர்ஸ். ஸோ நம்ம வந்து ரவுண்ட் டூக்கு வந்து நம்ம என்ன கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் ரேங்க்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த இப்போ வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒன்லி ரேங்க் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஸ்கோர் கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த ஈக்குவலாக நீங்கள் கொரிலேட் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து ஒரு ரேங்க்குக்கு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸுங்கிறது நான் அதிகமாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரேங்க் மார்க்கை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று ரேங்கை மட்டும் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரேங்கை தான் நீங்கள் மெயினாக கன்சிடர் பண்ணணும். ஸ்கோரை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எம்சிசி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸில் பார்க்க போகிறோம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸில் வந்து ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 61 ரேங்க்கு கிடச்சிருக்கு ரவுண்ட் டூவில். இது எல்லாமே ரவுண்ட் டூவோட ப்ரெடிக்ஷன்ஸ். பிசிக்கு 179, பிசி முஸ்லீமுக்கு வந்து 522, எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 540, எஸ்சிக்கு வந்து 1819, எஸ்சிக்கு வந்து 3945, எஸ்டிக்கு வந்து 4588. இது எல்லாமே ஓவரால் ரேங்க். ஸோ ஓவரால் ரேங்க் வந்து ஸ்டேட் ரேங்க் வந்து உங்களுக்கு இந்த ரேங்க்கில் வந்து ரவுண்ட் டூவில் எம்சிசிக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து எம்சிசிக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து போத் அப்கிரேட் பண்ணவங்களும் சரி புதுசாக எடுத்தவங்களும் சரி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அப்கிரேட் தான் போயிருந்துருப்பாங்க. ஸோ அப்கிரேட் போனவங்களில் இந்த ரேங்க் வந்து கிடச்சிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து 248, பிசிக்கு வந்து 391, பிசி முஸ்லீம் 824, எம்பிசி டிஎன்சி 974, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2113. இதே ரெட்டில் ஹைட் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் கூடல எடுத்துருந்துருக்காங்க. ஸோ ஆக்சுவல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு எஸ்சியில் வந்து எடுத்தவங்க வந்து க்ளோஸ் டூ வந்து ஒரு 4500 அந்த ரேஞ்சில் இருந்துருக்கு. எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5839 அண்ட் எஸ்டிக்கு வந்து 12633. ஸோ இது வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜஸில் ரவுண்ட் டூவில் எக்ஸ்பெக்டட் ரேங்க் அண்ட் கட் ஆஃப். ஓகே. நெக்ஸ்ட்டு மதுரை மெடிக்கல் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து 575 ஓவரால் ரேங்க்கு, பிசிக்கு வந்து 809, பிசி முஸ்லீமுக்கு 1104, எம்பிசிக்கு வந்து 1567, எஸ்சிக்கு 5549, எஸ்சிஏக்கு 7648, எஸ்டிக்கு 14553. ஸோ இதுதான் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜஸில் எக்ஸ்பெக்டட் ரேங்க்கு ஓவரால் ஸ்டேட் ரேங்க்கு. ஓகே. தென் செகண்ட் அடுத்து வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 794, பிசிக்கு 993, பிசி முஸ்லீமுக்கு 1605, எம்பிசிக்கு 2036, எஸ்சிக்கு 5671, எஸ்சிஏக்கு 10816, எஸ்டிக்கு வந்து 13058. ஸோ இதான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜஸில் எக்ஸ்பெக்டட் ரேங்க் ஃபார் ரவுண்ட் டூ. தென் கீழ்பாக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 438, பிசிக்கு 537, பிசி முஸ்லீமுக்கு 731, எம்பிசிக்கு 1218, எஸ்சிக்கு 3813, எஸ்சிஏக்கு வந்து 6412, எஸ்டிக்கு வந்து 5093. ஸோ இதான் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜஸில் எக்ஸ்பெக்டட் ரேங்க் ஃபார் ரவுண்ட் டூ கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து 871, பிசிக்கு வந்து 1102, பிசி முஸ்லீம் 1661, எம்பிசிக்கு வந்து 3934, எஸ்சிக்கு வந்து 5306, எஸ்சிஏக்கு வந்து 10330, எஸ்டிக்கு வந்து 11522. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜஸில் ரவுண்ட் டூக்கு எக்ஸ்பெக்டட் ரேங்க். ஓகேங்களா. ஸோ நீங்கள் கட் ஆஃப் அப்படியே கோரேட் பண்ணாதீங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப கம்மியாக கட் ஆஃப் தான் இருந்துச்சு, இந்த வாட்டி அதிக கட் ஆஃப் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த செஷனில் வந்து மிச்ச கவர்மெண்ட் காலேஜஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.